வணக்கம் சந்தோஷமான நாள் அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல கப்பக்கிழங்கு வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். இந்த ஹெல்த்தியான கப்பக்கிழங்கு கொழுக்கட்டையை எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். கிழங்கு எடுத்துட்டு முதல்ல வந்து அந்த தோலோடவே ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வெளியே வந்து சில சமயங்களில் மண் ஒட்டியிருக்கோம். அந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தோலை கட் பண்ணிவிட்டு கிழங்கை வந்து தோலை உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்ததுக்கப்புறமாவும் கிழங்கு வந்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அரை கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காவை நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வாழை இலை எடுத்துக்கோங்க. கொழு செய்கிறதுக்கு வாழை இலையில தான் பண்ண போகிறோம். முதல்ல நாம் கழுவி வச்சுருக்கிற அந்த கிழங்கை வந்து ஒரு கிரேட்டரில் போட்டு சின்ன கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்தாச்சு. பெரிய கிரேட்டரில் போட்டு துருவுறத விட சின்ன கிரேட்டரில் போட்டு துருவினா பால் வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிழங்கை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அதை வந்து நல்லா பிழிஞ்சி அதில் இருக்கிற பாலை வந்து எடுத்துக்கலாம். பாலை எடுத்ததுக்கப்புறமா அதில் வர்ற வந்து அந்த மீதி பூவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி பிழிஞ்சால் சீக்கிரமாகவே பிழிஞ்சி எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் துருவி வச்சுருக்கிற எல்லா கிழங்கையுமே பிழிஞ்சி பால் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பிழிஞ்சி பால் எடுத்தாச்சு. இந்த பாலில் அல்வா செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். நாம் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பூவில் தான் இதில் தான் நாம் இனிமேல் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ இந்த பூவோட நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது நாம் பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சில சமயங்களில் அந்த வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். நாம் வந்து பொடிக்கும் போது எல்லாமே நல்லா மாவு மாதிரி பொடிபட்டுருக்காது. ஒரு சிலது வந்து சின்ன சின்ன கட்டிகளாக கிடக்கும். அப்படி இருக்கிறத வந்து விரல் வச்சு பொடிச்சு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னமோ கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழை இலையை வந்து இதே மாதிரி கேஸ் ஸ்டவ், அப்படி இல்லைன்னா விறகடுப்பு இருந்தால் விறகடுப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் போட்டு இந்த வாழை இலையை வந்து நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையை வந்து வாட்டாமல் செய்ய முடியாது. வாட்டலை அப்படின்னா நாம் வந்து அதில் வந்து அந்த கொழுக்கட்டை பூரணத்தை வைக்கும்போது அந்த இலை வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால் வாழை இலையை வந்து நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையை வாட்டி எடுத்துட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் இருக்கிற மாதிரியே எல்லா இலையும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய வாழை இலை ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்மளுடைய கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிருக்கு. என்னமோ கொழுக்கட்டையும் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் வெட்டி வச்சுருக்கிற வாழை இலையில் அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி நாலு பக்கமும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு நூல், அப்படி இல்லைனா சணல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டோம்னா தான் அது வந்து அப்படியே இருக்கும். அப்படி இல்லைனா அந்த இலை வந்து பிரிஞ்சிரும். அதனால் இதை வந்து இப்படி கட்டி விட்டுக்கலாம். இதே போல் நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவுமே கொழுக்கட்டைகளாக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். முதல்ல இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து இட்லி தட்டை போட்டுக்கோங்க. இட்லி தட்டை போட்டதுக்கப்புறமா நாம் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே இதில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். இட்லி தட்டுலாம் ஆவி வந்ததுக்கப்புறமா சரியாக 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஆவி வந்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதிலிருந்து என்ன வெந்துருச்சு அப்படின்றத நாம் எடுத்து பார்த்துடலாம். நூலை கட் பண்ணிவிட்டு அதை பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிக்கும் போதே அந்த சர்க்கரை, அந்த வாழை இலை இதெல்லாம் சேர்ந்து அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட இதே மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா இது வந்து கப்பக்கிழங்கில் தான் செஞ்சது அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. வேறு எதுலேயோ பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்புவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் கப்பக்கிழங்கு இருக்குதுன்னா உடனே இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை ஒரு வாட்டி செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்ப டேஸ்டியான அதோட ஹெல்த்தியான கப்பக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.